ஹாய் டூட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபோட்டோஷாப்பில் இருக்க ஸ்டாம்ப் டூலை பற்றியும் அந்த ஸ்டாம்ப் டூலில் எப்படி ரொட்டேட் அண்ட் ஃப்ளிப் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஸ்டாம்ப் டூல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம லேயர் ஒரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டா நம்ம பேக்கப்புக்கு யூஸ் ஆகும். இப்போ இந்த ஒரிஜினல்லையே நம்ம பண்ணுறதுக்கு பதிலாக அது ஒரு டூப் எடுத்துனா நம்மளுக்கு பேக்கப் இருக்கும் அப்படின்றதுனால பண்ணுறேன். இந்த மாதிரி கண்ட்ரோல் ஜே கொடுத்து நியூ லேயர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த டூல் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்டாம்ப் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதுதான் ஸ்டாம்ப் டூல். எஸ் அமுக்குனீங்க அப்படின்னா ஷார்ட்கட் வரும். ஆல்ட் பிடிச்சிக்கிட்டே எந்த இடத்துல இருக்க பேட்டர்ன் உங்களுக்கு நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா அது அப்படியே வந்துடும். இப்போ அப்படியே மவுஸில் ட்ராக் பண்ணிட்டே வந்தோன்னா அந்த பேட்டர்ன் வந்துடும். இந்த பேட்டர்ன் வந்து லைட்டாக எனக்கு ரொட்டேட் ஆன மாதிரி இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஷார்ட்கட் வந்து ஆல்ட்டு ஷிஃப்ட்டு ப்ளஸ் மோர் தேன் அந்த லெஸ் தேன் அந்த சிம்பிள் தான், அது வந்து கீழே வரும், அதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன், இந்த சிம்பிள் வந்து எனக்கு வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கணும், ரைட்டாக டில்ட்டாக இருக்கணும். நான் அதுக்கு வந்து ஷிஃப்ட்டு ஆல்ட்டு அந்த மோர் தேன் சிம்பிள் யூஸ் பண்ணுறேன். மூவ் ஆகிறது லைட் லைட்டாக தெரியும். ஏன் இவ்வளோ கம்மியாக தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பண்ணுறது 0.3 டிகிரியாக நவுந்துட்டுருக்கு. இப்போ இது வரைக்கும் நவுத்துனது எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணுன்னா, விண்டோஸில் போனீங்கன்னா க்ளோன் சோர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதில் போனால் நான் இவ்வளோ நேரம் பண்ணது வெறும் 6.3 தான் ஆயிருக்கு. இதில் நான் இப்போது ஒரு 15 டிகிரி இல்லை 30 டிகிரி எனக்கு மூவில் இருக்கணும் அப்படின்னா அப்படி போட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நான் அப்படியே ட்ராக் பண்ணேன்னா அந்த எந்த இடத்துலேருந்து பண்ணணும் அது அப்படியே அந்த க்ளோன் ஆகி ஸ்டாம்ப் ஆகி வந்துடும். இப்போ அப்படி வேண்டாம் அப்படின்னா இந்த பைக்கான கிளிக் பண்ணால் போயிடும். இப்போது இந்த சைடில் இருக்க பேட்டர்ன் அப்படியே ஃப்ளிப்பாக இந்த சைடாக தெரியணும்னா, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அந்த டபிள்யூக்கு பக்கத்தில் இருக்க சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைடில் இருக்கிறத அப்படியே தலைகளை இந்த பேட்டர்னாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளிப் ஹரிசாண்டல் போட்டிருக்கோம். இதே வெர்டிக்கலாக ஆகணும்னா அதுக்கு கீழே இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கிறத டிசேபிள் பண்ணோன்னா இன்னொரு தடவை கிளிக் பண்ணணும். கீழே கிளிக் பண்ணதும் இப்போ எனக்கு இந்த இருக்கிற பேட்டர்ன் அப்படியே தலைக்கெல்லாம் இந்த சைடு வரணும் அப்படின்றதான் நான் பண்ணுறேன். இங்கே ட்ராக் பண்ணோன்னா அப்படியே வரும் தலைக்கிலா. இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.